இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷலாக ட்ரெடிஷ்னலான பாலடை பிரதமன் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். முதல்ல 100 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருங்க. ஊற வச்ச பச்சரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸ் பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாழை இலைய சின்னதாக இது போல கட் பண்ணி வச்சுட்டு அதில் தேங்காய் எண்ணெயை தடவி வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வாழை இலையில சேர்த்து இது போல ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நிதானமாக சுருட்டி இட்லி ஸ்டீமரில் வச்சுருங்க. இது போலவே எல்லா மாவையும் வாழை இலையில் ஸ்ப்ரெட் பண்ணி சுருட்டி இட்லி ஸ்டீமரில் சேர்த்து 10-15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது போல 3 பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச அடைய வாழை இலையிலிருந்து எடுத்து தண்ணி பாத்திரத்தில் சேர்த்து 3 தடவை தனித்தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. இப்படி 3 தடவை கழுவுறதுனால இந்த அடை இளநீர்ல இருக்கிற தேங்காய் போல வழுவழுன்னு இருக்கும். இத நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அரை லிட்டர் கெட்டி பாலை சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே 350 ml பாலாக குறையிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. பால் ஓரளவு குறைஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற அடைகளை பாலில் சேர்த்துருங்க. அடையை சேர்த்ததும் லோ ஃப்ளேம்லேயே 7-10 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி 75-100 கிராம் சர்க்கரையை உங்களுடைய ஸ்வீட்னஸுக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்து சர்க்கரை கரைஞ்சதும் இறக்கிக்கோங்க. சுவையான இந்த பாலடை பிரதமனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.